ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிராக்கிள் பார்மசிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபார்ம்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ம்டிக்கான புக்கு எப்படி படிக்கலாம் என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபார்ம்டிக்கானது மட்டும் கிடையாது, பிஃபார்முக்கானதும் தான். ஏன்னா நான் இந்த வீடியோவில் ஃபார்ம்டி சிலபஸ் அதுக்கடுத்து என்கிட்ட இருக்க புக்கு அதோட புக்கோட பிடிஎஃப் அந்த பிடிஎஃப்க்கு பாஸ்வேர்டு நான் இந்த வீடியோலேயே சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னான்னு பார்த்தோம்னா, இது தொடர்ந்து மூணு வீடியோவும் ஒரே நேரத்தில் தான் வரும். ரெண்டாவது வீடியோ என்னென்னா, ஃபார்ம்டி ஃபஸ்ட் இயருக்கு என்னென்ன புக்கெலாம் படிக்கலாம், என்னென்ன புக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தோம்னா, இந்த ஃபார்ம்டி ஃபஸ்ட் இயரை எப்படி ஈஸியாக படிக்கிறது, எப்படிலாம் க்வெஸ்சன் வரும், சும்மா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சிலபஸ் அதுக்கடுத்து அதுக்கான புக்கு, இப்போ அச்சேபினா அதுக்கான புக்கு நான் புக்கு சொல்லிவிட்டு என்கிட்ட என்ன புக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் நான் இப்போ சொல்கிற பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி க்வெஸ்சன் அடுத்த க்வெஸ்சன் பேப்பர் அண்ட் சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிலபஸ் அதை வச்சு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. இல்லைன்னு டெக்ஸ்ட் புக் எது எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ரோசன் வில்சன் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கு என்கிட்ட இருக்குது, நான் அதை வச்சு தான் வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, ஸ்கோப் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்ஸ், அதுக்கடுத்த டிஷ்யூ, அதுக்கடுத்தது போன்ஸ், ஜாயின்ஸ், அதுக்கடுத்து ஹீமோபோய்டிக் சிஸ்டம். இதில் வந்து பிளட்டை பற்றி வரும், பிளட் கிளாட்டிங் ஃபேக்டரு, அதுக்கடுத்து பிளேட்லெட் அக்ரிகேஷன், பிளட் குரூப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லிம்ப்பு, இதில் வந்து லிம்ப் லிம்பாட்டிக் சிஸ்டம் அதெல்லாம் பற்றி வரும். அதுக்கடுத்து டிஸார்டர் ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம் அதெல்லாம் வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இது வந்து ஹார்ட்டை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது, ஹார்ட் எப்படி பிளட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அதெல்லாம் பற்றி இந்த இதில் வந்து நம்ம ஃபுல்லாக படிப்போம். ஃபஸ்ட்டு இது அனாட்டமி அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்டு, இதை பற்றி இது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிளட் வெசல், பல்மனரி கொரோனரி அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், இசிஜி, கார்டியக் சைக்கிள், பிளட் ப்ரெஷர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வரும். இதுக்கெலாம் டெஃபினேஷன் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா டைஜஸ்ட் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம், அதுக்கடுத்து யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டத்தில் பார்த்தோம்னா ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் சிஸ்டம்னு இருக்கும், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எண்டோக்ரைன் சிஸ்டம், அதுக்கடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சென்சரி ஆர்கன், ஸ்கெலட்டல் மசில், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியாலஜி. என்கிட்ட ரோசன் வில்சன் புக் இருக்குது, அதோடய பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. எல்லாமே ஸ்மால் தான், கேப் போடாமல் போடுங்க, ஓப்பன் ஆகும். என்கிட்ட செம்புலிங்கம் அந்த ஆர்டர் புக்கும் இருக்குது, உங்களுக்கு அந்த புக்கு வேணாலும் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதையும் அனுப்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபார்மசூட்டிக்ஸ், இதுக்கு பார்த்தோம்னா ஆர்எம் மெத்தை தான் அந்த புக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான பாஸ்வேர்டு என்னென்னா மிராக்கிள் ஃபார்மசிஸ்ட், எம் மட்டும் கேபிட்டலில் நடுவில் கேப் விடுவேனா மிராக்கிள் ஃபார்மசிஸ்ட்னு அடிங்க. இதில் பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன் டு டோசேஜ் ஃபார்ம், அதுக்கடுத்து ஃபார்மசி ப்ரொஃபஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட், அதுக்கடுத்து ஃபார்மகோப்பியா வரும். ஃபோர்த்து பார்த்தோம்னா வெயிட் அண்ட் மெஷர்ஸ், அதுக்கடுத்து ஃபிஃப்த்து பார்த்தோம்னா பவுடர்ஸ் அண்ட் கேல்னிக்கல் கிரானுவல்ஸ், அண்ட் சிக்ஸ்த்து பார்த்தோம்னா மோனோஃபிசிக் டோசிஸ் ஃபார்ம். இதுலேருந்து ஃபைவ் மார்க்லாம் வரும், தனித்தனியாக பிரித்து பிரித்து செப்பரேட்டாக கேட்பாங்க. இயர் ராப் அப்படின்னு நான் இயர் ராப்னா சும்மா அது மட்டும்தான் கொடுப்பாங்க, நம்ம அதை பற்றி ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் அது எல்லாமே எழுதணும். இது வந்து சன்மதினு ஒரு புக் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாகவே, இல்லை கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதுலனாலும் மேத்தாலே இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ மேத்தாலே அதை பாருங்கள், அது இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பைபேசிக் டோசேஜ் ஃபார்ம், இல்லை சஸ்பென்ஷன் அண்ட் எமல்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு எயித்து பார்த்தோம்னா சப்போசிட்ஸ் அண்டு பெசாரிஸ், நைன்த்து பார்த்தோம்னா கேல்னிக்கல்ஸ், டென்த்து ஃபார்மசூட்டிக்கல் கால்குலேஷன். கால்குலேஷன் அதிகபட்சம் ஒரு ஃபைவ் மார்க் வரும், குறைஞ்சது ஒரு ஃபைவ் மார்க், அதிகபட்சம் ஒரு ஃபைவ் மார்க் வரும். லெவன்த்து பார்த்தோம்னா சர்ஜிக்கல் எய்ட்ஸு, டுவெல்த்து பார்த்தோம்னா இன்கம்பேக்டபிலிட்டி. ஸோ ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மெடிசனல் பயோகெமிஸ்ட்ரி,
இதுக்கான பாஸ்வேர்டு வந்து நான் வந்து சத்யநாராயண் புக்கு தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான பாஸ்வேர்டு பயோகெமிஸ்ட்ரி ஃபார்மசிஸ்ட், நடுவில் கேப் போடுவேனா பி ஸ்மால் பி தான். ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன் டு பயோகெமிஸ்ட்ரி, ரெண்டாவது பார்த்தோம்னா என்சைம், தேர்ட் இயர் பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். இதுலேருந்து வெறும் சைக்கிள் தான் வரும். சைக்கிள் மட்டுமே படித்தோம்னா எப்படி 10-15 மார்க் வாங்கிடலாம் கன்ஃபார்மாக. பட் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்கன்னா சைக்கிள்லேருந்து அதிகபட்சம் சில நேரத்தில் தான் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது. இதில் வந்து கிளைகோலைசிஸ் அது இம்பார்ட்டண்டான சைக்கிள், கொஞ்சம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப. இதில் உள்ள ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம படிக்கணும். அதுவும் இல்லாமல் ஃபார்ம் டியை பொறுத்தளவு அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்சைம் அதுவும் இம்பார்ட்டண்டானது தான். ஸோ அதையும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லிப்பிட் மெட்டபாலிசம், இதில் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் சேச்சுரேஷன் பீட்டா ஆக்சிடேஷன் வரும். அதுக்கடுத்து மெட்டபாலிசம் ஆஃப் லிப்பிட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பார்த்தோம்னா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். சிக்ஸ்த்து ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம், இதுலேருந்து கூட ஒரு 5 மார்க் வர சான்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர் தான். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி, இது வந்து செல்லை பற்றி படிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இதில் பார்த்தோம்னா தனித்தனியாக கேட்டிருப்பாங்க யூடிஐ, யூரினரி ட்ராக் கால்கி, கால்கினா ஸ்டோன் அர்த்தம். ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட், இது எல்லாமே சத்யநாராயண் புக்கில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அது நல்ல புக்கு இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு, பயோகெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எலக்ட்ரோலைட்ஸு, ப்ராக்டிகல் நீங்களே ஒருத்தர் பார்த்துங்க. அதுக்கடுத்தர் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதில் பார்த்தோம்னா என்கிட்ட வந்து மார்சன் பாய்ட் இருக்குது, அதுக்கடுத்தர் அருண் பால் இருக்குது. ஃபார்ம்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனியாக ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் தான், ஃபுல்லாகவே 10 மார்க் ஒரு இது கொடுத்துருக்கேன், ஒரு PDF லிங்க் மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா 10 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக ஃபார்ம்டிக்கான எல்லாமே இருக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு அதில். ஸோ போய் பாருங்கள். அதுக்கு பாஸ்வேர்ட் பார்த்தோம்னா ஆர்கானிக் ஃபார்ம்டி, கேப்பே விடாமல் போட்டுக்கோங்க, ஓ கூட ஸ்மால் ஓ தான். அதுக்கடுத்து ஃபார்ம்டி டி ஸ்மால் டியாக போட்டுக்கோங்க, கேப் விடானா. மாரிசன் பாய்டுக்கு பார்த்தோம்னா ஆர்கானிக் ஆர்கானிக் எல்லாமே ஸ்மாலு. என்னை பொறுத்தளவு அருண்பால் அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா நான் 10 மார்க் இது கொடுத்துருக்கிறது வந்து அருண்பாலில் உள்ள நிறைய இது வந்திருக்கும். ஸோ 10 மார்க் கொடுத்த அந்த இதே பார்த்துங்க, PDF-ஏ பார்த்துங்க, ஹேண்ட் ரைட்டிங் PDF-ஏ, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆர்கானிக் அருண்பால் வேணும்னா கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் அதை அனுப்புகிறேன். ஸோ அது நோ ப்ராப்ளம். நான் இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பற்றி ஒரு இது போடுறேன், ஒரு வீடியோ எப்படி படிக்கிறது என்னென்னு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக படிச்சுங்க. அருண்பாலுக்கு வேணால் கேளுங்க, கன்ஃபார்மாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் யாராச்சும் வந்து கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல், ஸோ அதையும் விட்டுருவோம், ப்ராக்டிக்கல் நீங்களே ஒரு தடவை பார்த்துங்க. அதுக்கடுத்து ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுக்கு வந்து நான் ஹேண்ட் ரைட்டிங் தான் தந்திருக்கேன். இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று இன்ஆர்கானிக், இன்னொன்று அனலைசிஸ், ரெண்டுகிட்டையும் கலந்த மாதிரி ஃபார்ம்டிக்காக ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். அது ஃபுல்லாக ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான். அதுக்கான பாஸ்வேர்டு என்னான்னு பார்த்தோம்னா அனலைசிஸ் ஃபார்மசி, ஃபார்மசி ஏ கேபிட்டலில் போட்டுக்கோங்க, பாக்கி உள்ள எல்லா எழுத்தும் ஸ்மால் தான், அனலைசிஸ் ஃபார்மசி. இதில் பார்த்தோம்னா ஃபார்ம்டிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபுல்லாக இது டிஃபைன் பண்ணி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம அது கீழே உள்ளலாம் நம்ம படிக்கணும். ஸோ அது கீழே என்னென்ன காம்பவுண்ட் வரும் அதெல்லாம் நான் சொல்கிறேன், எது எது படிக்கணும்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை வச்சு படிச்சிங்க. உங்களுக்கு இன்ஆர்கானிக் புக்கு வேணால் சட்வால்னு ஒரு புக் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்கு அடுத்தது இது வந்து இம்பார்ட்டண்ட், இதில் வந்து ப்ராக்டிக்கல்லேருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ், இது பயாலஜி, இது வந்து நீங்கள் வந்து 12th வந்து பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா, ப்யூர் சயின்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸும், அதேமாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டால் உங்களுக்கு வந்து பயாலஜி, அதுவும் கேட்பாங்க.
ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட் இயர் தான். செகண்ட் இயருக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன், ஸோ பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட் இயருக்கே நான் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. இது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டு ஃபஸ்ட் இயர் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பற்றி எப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இன்னொன்றுத்தில் பார்த்தோம்னா ஃபார்ம் டி ஃபஸ்ட் இயருக்கான எது எதெல்லாம் நல்ல புக்கு, எந்த புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிராக்கிள் பார்மசிஸ் யூடியூப் சேனல்.